திட்டம்பலம் தலுக்கோரி காளியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருவிழா முன்னிட்டு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை. இந்த யாகசாலை வந்து மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டு இந்த திருவிழாவுக்கு வந்து 10 நாட்களாக யாகம் செய்து ஹோமம் எல்லாம் செய்து நாதசுர வித்வான்கள் தபுள் வித்வான்கள் வந்து இன்னிசையை வாசித்து திருமுறைகளை பாடி கோடிக்கணக்கான மந்திரங்களை வந்து ஒரு நாட்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லி சிறப்பாக பூஜையில் வைத்திருக்கின்றார்கள். இந்த யாகசாலை ஆலயத்தில் வந்து ஒரு யாகசாலை வந்து ஒரு முக்கியமான இடம். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சமையலறை மிகவும் ஒரு முக்கியமான இடமோ அந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் வந்து யாகசாலை என்பது ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பான முக்கியமான இடமாக இருக்கின்றது. அந்த யாகசாலையில் வந்து வைத்த இந்த கலசங்கள் 10 நாட்களுக்கு மேலே பூஜையில் வைத்து இன்றைக்கு திருவிழாவை முன்னிட்டு இந்த அம்பாள் என்று சொல்லக்கூடிய இந்த குடத்தை வந்து கள்ளுக்கோரி காளியம்மன் கருவறைக்கு எடுத்து சென்று அங்கே ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்வார்கள். இவ்வளோ சிறப்பாக செய்கின்ற ஒரு செயல் குருக்கள்மார்கள் எத்தனையோ குருக்கள்மார்கள் பண்டாரங்கள் சிறப்பாக பூஜை செய்து ஒரு நாட்களுக்கு ஒரு நாளில் எத்தனையோ வாட்டி மந்திரங்களை ஓதி திருமுறைகளை ஓதி பூஜையில் வைத்திருக்கின்ற இந்த குடம் கலத்த நீர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருவிழா போது இதை நாம் காணோம் என்றால் மிகவும் ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் வந்து அந்த நீரை வந்து அம்பாளுக்கு ஊற்றும் போது நாம் பார்ப்பது அல்லது அந்த இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு செயல். இதன் காரணமாக தான் ஒரு திருவிழா நடந்தால் அந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம செல்ல வேண்டும், அந்த ஆலயத்தை சுற்றி வர வேண்டும், இந்த ஆலயத்தில் வந்து சற்று நேரம் அமர வேண்டும், இந்த ஆலயத்தில் விழுந்து கும்பிட்டு அங்கே இருக்கின்ற அந்த மூர்த்தி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த கள்ளுக்கோரி காளியம்மனை வந்து தரிசிக்க வேண்டும். இதுமெல்லாம் நம்மளுடைய பிறவி ஜென்மத்துக்கு வந்து பயனாக இருக்கும். மானித பிறவி எடுப்பது ஒரு மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு செயல். அரிது அரிது பிறப்பது அவை சொல்லியிருக்கின்றார்கள். மனிதனாக பிறப்பது, மனிதனாக பிறந்த நாம் ஆலயத்துக்கு வரும்போது இந்த காட்சியை காண வேண்டும். இறைவன் வந்து நமக்கு கண்களை கொடுத்திருக்கின்றான். கண்களோடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் வந்து மிகவும் சிறப்பாக ஆலய நிர்வாகர்கள் தலைவர் குருக்கள்மார்கள் வந்து அவர்கள் வந்து அருள் கொடுத்து செய்து இங்கே வைத்திருக்கின்றார்கள். யாகசாலையை வந்து இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும், கண்களோடு பார்க்க வேண்டும், கையெடுத்து கும்பிட வேண்டும். அருளை வந்து பெற வேண்டும். வருங்காலங்களில் வந்து நீங்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்த யாகசாலையை வந்து உண்மை வாங்க, உளுந்து கும்பிடுங்க,
கையெடுத்து கும்பிடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆலயத்துக்கு வந்து உணவை உண்பதை விட மிகவும் ஒரு சிறப்பான செயல் வந்து யாகசாலையை பார்த்து கையெடுத்து கும்பிடுவது. ஜெய் ஆதிபராசக்திக்கு. களையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினீதாத உடலும் சளியாத மனமும் மண்பகலாத மனைவியும் கவராத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் கொலையாத நிதியமும் போனாத தோழமும் வாழ்வும் நின் பாதத்தில் அன்பும் உதவி புரிய கொண்டனொரு கூட்டு கண்ட அடையாளி அறுத்துயுளும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீதர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாணி அவிராம் கல்லுக்கோரி காளியம்மன் மெத்தக்கா கல்லுக்கோரி காளியம்மனுக்கு ஜெய்.